ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்னைக்கு அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க, டிஃபன் சாம்பார். நம்ம இன்னைக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் தான் வைக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, நாம் இப்போது ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன குக்கரில் ஒரு 150 கிராம் போல் தோரம் பருப்பை சேர்த்துக்கிறேன். பருப்பு வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு முறை தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி சிறுபருப்பும் சேர்த்து தான் சாம்பார் வைக்க போகிறேன். ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு சேர்த்து தான் சாம்பார் வைப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 50 கிராம் போல் தான் நான் இன்றைக்கி சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு முறை அலசிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி நல்லா மீடியம் சைஸில் நல்லா பழமான தக்காளியாக நீல நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள். இப்போ வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு பருப்புக்கு 3 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். இது கூடவே 1 முருங்கைக்காய் இந்த மாதிரி நல்லா மேலே இருக்கிற தூளை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நிறைய நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க, முருங்கைக்காய் அதிகமாக சேர்ப்பாங்க. குட்டி குட்டியாக இருக்கும், சாப்பிடும் போதே அழகாக நமக்கு சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நான் 3 விசில் போல் கொடுத்து நான் பருப்பை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்துருச்சு, விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக பருப்பை கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு சாம்பார் செய்ய வேண்டியதுதான். பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு. முக்கியமானது என்னென்னா முருங்கைக்காய் கரைஞ்சி போகாத அளவுக்கு விசில் கொடுத்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். என்னோடய முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா கரையாமல் அப்படியே இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும், இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு அகலமான கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1/15 போல் சின்ன வெங்காயம், இந்த டிஃபன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை வந்து 2-2 கட் பண்ணி போட்டிருக்கேன், முழுசு முழுசாக போடலை. நம்ம விருப்பம் தான், முழுசாக வேணால் முழுசாக போட்டுக்கலாம். நான் 2-2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை 1-2 நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க, நல்லா கண்ணாடி பதம் வரளவுக்கு. 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நான் இன்றைக்கி சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி வந்து நீங்கள் ரெடிமேடாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கணுன்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் சாம்பார் பொடி எப்படி தயாரிக்கணுன்றதையும் வீடியோவாக போட்டிருக்கேன். இது லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டாச்சு, லைட்டாக 1 நிமிஷம் போல் கலந்து விடணும். இந்த சைஸில் புளி எடுத்துக்கோங்க. இது வந்து லெமன் சைஸை விட பாதி தான் இருக்கும். இதை நல்லா வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சி ஊற்றினா போதும், ரொம்ப புளிப்பாக இருக்கும். ரொம்ப புளி சேர்த்திங்கன்னா, இது கூட 1 டம்ளர் போல் தண்ணி கொஞ்சம் போல் இப்போ சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதிக்கும் போது இன்னும் 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கரெக்டான அளவு சேர்த்திங்கன்னா தான் நமக்கு அந்த கரெக்டாக அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் உங்களுக்கு அந்த சாம்பார் வரும். இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்க விட்டுருவோம். 2 நிமிஷம் போல் ஆகி நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் நான் கொதிக்கிற டைம்லேயே 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா குழைவாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா கரைஞ்சி போகாத அப்படி இருக்குது. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கரைஞ்சிரும். பார்த்து தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை, இப்போ தான் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு சாம்பாரை வந்து 1-5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்கணும். மீடியம் ஃப்ளேம், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்காது, அதுக்கு நடுவில் கொதிக்க விடுங்க. இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது சாம்பாரை 1-5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டேன்னா நல்லா கம கமனு சாம்பார் ரெடி ஆகிடும். இது நல்லா கொதிக்குது, நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் போல் வெல்லம் சேர்த்திங்கன்னா நம்ம சாம்பார் லைட்டாக ஒரு இனிப்பு தன்மை கிடைக்கும். ஜென்ரலாகவே நீங்கள் ஹோட்டலில் இருக்க சாம்பார்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் போல் இனிப்பாக இருக்கும். அது வந்து ஏன்னா இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கறதுனால தான். வெல்லத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு 2-3 நிமிஷம் போல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் சாம்பாரை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். இது லைட்டாக கலந்து விட்டாச்சு. 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் கொதிக்கிற டைமில் 1 டேபிள் ஸ்பூன் போல் சின்ன பேனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
ஏன்னா நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை நல்ல வாசனைக்காக இதை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க சாம்பாரில் எடுத்து சேர்த்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான டிஃபன் சாம்பார் ஹோட்டல் டேஸ்ட்லேயே சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், இதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக கொஞ்சம் போல் நறுக்கின கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக வாசனையாக கம கமன் நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. இதை இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி மேலே ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் போல் நெய்யை ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா செஃப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.